ஃபைரா அப்டேட் செய்திகள். வீடு கட்டுமான அனுமதிக்கு பண வசூல் ஜோர். மீண்டும் முடக்கப்பட்டதா சிஎம்டிஏ ஆன்லைன் திட்டம்? செய்தியை விரிவாக காண்போம். தாம்பரம், பரங்கிமலை, காட்டாங்குளத்தூர், குன்றத்தூர் உள்ளிட்ட ஒன்றியங்களில் சிஎம்டிஏ இணையதளம் இயங்காததால் வீடு கட்டுவதற்கான அனுமதி கிடைக்காமல் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் கட்டணம் கட்ட முடியாமல் தவிப்பவர்களிடம் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் பணம் வசூலித்து காரியத்தை முடித்துக் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் வீடு கட்ட வரைபடம் தயார் செய்து போதிய ஆவணங்களுடன் அந்தந்த ஒன்றிய அலுவலர்களில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி அலுவலர்களுக்கு அனுப்புவர். அவர்கள் ஆவணங்களையும் இடத்தையும் ஆய்வு செய்து கட்டணம் கட்டுமாறு அறிவுறுத்துவர். விண்ணப்பதாரர்கள் கட்டணம் செலுத்தியுடன் அந்த விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளுக்கு மாற்றம் செய்யப்படும். ஊராட்சி தலைவர்கள் அதை ஆய்வு செய்து ஊராட்சிக்கான கட்டணத்தை வசூல் செய்து கட்டண அனுமதி வழங்குவார். இந்த நடைமுறையில் ஒரு அனுமதி கிடைக்க குறைந்தபட்சம் 5 முதல் 6 மாதங்கள் ஆகும். அதற்குள் விண்ணப்பதாரர்கள் அலைந்தலைந்து தேய்ந்துவிடுவர். மற்றொரு புறம் இடைத்தரகர்களின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை கவனித்தால் மட்டுமே விண்ணப்பங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்ற நிலை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு இடைத்தரகர்கள் இன்றி பொதுமக்கள் எளிதாகவும் விரைவாகவும் அனுமதி பெற்று கட்டணங்கள் கட்ட வசதியாக ஒற்றைச்சாளர முறையில் 2024 ஜனவரியில் ஆன்லைன் வசதி கொண்டு வரப்பட்டது. இதன் வாயிலாக சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி எல்லையில் உள்ள மக்கள் வீடு கட்ட அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்தால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர் ஆய்வு செய்து முறையாக இருந்தால் கட்டணம் பெற்று அனுமதி வழங்குவார். இதற்காக 5 முதல் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நிலையாக நடக்க வேண்டிய அவசியமும் இடைத்தரகர்கள் தொந்தரவும் இருக்காது. குறிப்பாக யாருக்கும் பணம் தர வேண்டிய தேவை இருக்காது. ஆன்லைன் முறையை செயல்படுத்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கு சிஎம்டிஏ டிடிசிபி தொடர்பான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த புதிய திட்டம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றது. இதில் டிடிசிபி அனுமதிக்கான இணையதளம் முறையாக இயங்குவதால் இது தொடர்பாக விண்ணப்பித்தால் கட்டண அனுமதி விரைவாக கிடைத்து விடுகிறது. ஆனால் சிஎம்டிஏ தொடர்பான இணையதளம் இயங்காததால் சிஎம்டிஏ எல்லையில் இருப்போர் விண்ணப்பித்து அனுமதி பெற முடியாத நிலை தொடர்கிறது. வீடு கட்டுவோரிடம் இருந்து கணிசமான தொகை வசூலிக்கவே ஆன்லைன் முறை நிறைத்து வைத்துள்ளதாக வீடு கட்டுவோர் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனால் 3 மாதங்களாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியாதால் சென்னை புறநகர் பகுதியில் வசிப்போர் வீடு கட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். அதனால் இப்பிரச்சனை அரசு தலையிட்டு தலையின் இணையதளம் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஊராட்சிகளில் கட்டண அனுமதி தாமதம் ஏன்? இது குறித்து சிஎம்டிஏ உயரதிகாரி ஒரு கூறியதாவது, ஒற்றைச்சாளர முறை இணையதளம் துவங்கிய பின் ஜனவரி முதல் ஊராட்சி ஒன்றியங்களில் மேனுவல் முறையில் கட்டண அனுமதி விண்ணப்பங்கள் பெறுவது நிறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் முறையில் தாக்கலாகும் விண்ணப்பங்களை சிஎம்டிஏ சார்பில் ஆய்வு செய்ய ஒப்பந்த முறையில் 94 பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த பரிந்துரை பட்டியல் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஊதியம் வழங்கும் பொறுப்பை ஊராட்சிகள் ஏற்க வேண்டும். இதற்கு அவர்கள் மன்ற கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஊராட்சிகள் இதற்கான பணிகளை தற்போது மேற்கொள்ளாமல் உள்ளன. தவிர உள்ளூர் அளவில் அரசியல் தலையீட்டை தடுப்பதில் ஊராட்சி தலைவர்கள், கவுன்சிலர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இவர்கள் அனைவரும் ஒத்துழைக்கும் போதுதான் ஊராட்சிகளில் ஆன்லைன் முறையில் கட்டண அனுமதி வழங்கும் பணிகளை மேற்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.